வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பணி புறக்கணிப்பினால் நாளை முடங்கப்போல இலங்கை, தடுக்கும் வகையில் ரணிலால் வர்த்தமானி வெளியீடு. தேர்தல் நிதி தொடர்பில் சபாநாயகருடன் எதிர்க்கட்சிகள் சந்திப்பு, நாடாளுமன்றத்தை கூட்டுமாறும் கோரிக்கை. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் இந்தியா விஜயம், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க திட்டம். தமிழக கடற்றொழிலாளர்கள் மீதான ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதல், கண்டனம் வெளியிட்ட இந்தியா. உக்ரைனின் பஹ்மூத் நகரின் நிலை மோசமடைந்துள்ளதாக வெலடிமிர் செலன்ஸ்கி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நாளை நாடளாவிய ரீதியில் பணிவிலகல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நியாயமற்ற வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கூட்டமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஆர்ப்பாட்டம் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. மக்கள் அமைதியான முறையில் ஒன்று கூடி கருத்துக்களை வெளியிடும் திறன் உள்ளதாகவும், எனினும் ஆர்ப்பாட்டம் நடாத்தினால் வீதியில் போக்குவரத்துக்கு பாரிய இடையூறு ஏற்படும் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய வரி திருத்தத்துக்கு எதிராக பல தொழிற்சங்கங்களால் அண்மையில் பணிவிலகல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இலங்கையில் உள்ள பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாளை பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன. இதன்படி மின்சாரம், துறைமுகங்கள், நீர்வளங்கள், சுகாதாரம், கல்வி, வங்கி உள்ளிட்ட பல துறைகளின் ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒருநாள் தொழிற்சங்க நடவடிக்கையில் எரிபொருள், துறைமுகம், மின்சார தொழிற்சங்கங்களும் பங்கேற்க உள்ளதாக துறைமுக இலங்கை சுதந்திர சேவை சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கழுதரகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பணிவிலகல் மூலம் முன்வைக்கப்படும் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கையை கடுமையாக்குவதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் சன்ன திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் அடையாள பணிவிலகலுக்கு தயாராகி வரும் நிலையில் சில முக்கிய சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ளார். இதன்படி துறைமுகம், விமான நிலையம், போக்குவரத்து சேவை மற்றும் அதனுடன் இணைந்த சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வகையிலான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அடக்குமுறை வரி கொள்கையை திருத்துமாறு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்து 40 தொழிற்சங்கங்கள் நாளை நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன. மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள், வங்கி ஊழியர்கள் உள்ளிட்ட பல தொழில்துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாளை பணிகளிலிருந்து விலக உள்ளதாக தெரிவித்துள்ள பின்னணியில் சில முக்கிய சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பயணிகள் அல்லது பொருட்களை வெளியேற்றுதல், கொள்கலன் பெட்டிகளை இறக்குதல், சேமித்து வைத்தல், விநியோகித்தல் மற்றும் உணவு மற்றும் பானப்பொருட்கள் அல்லது நிலக்கரி, எண்ணெய், எரிபொருள் போன்றவற்றை துறைமுகங்களில் உள்ள இயந்திரங்களின் ஊடாக வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சுங்க கட்டளை சட்டத்தின்படி வரை விலக்கணம் கூறப்பட்டு ஏதேனும் வீதி, பாலங்கள், மதகுகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் வான்வழி போக்குவரத்திற்காக தேவையான வசதிகளை வழங்குதல் மற்றும் பராமரித்தல் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய சேவைகளாக குறித்த வர்த்தமானியின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கான நிதியை வழங்குகின்றமை தொடர்பாக சபாநாயகருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுப்பியுள்ள கடிதம் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஸ்ரீலங்கா சபாநாயகருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா கடிதம் அனுப்பியிருந்தார். நிதி தொடர்பான அதிகாரம் நாடாளுமன்றத்திடமே காணப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதற்கு தலையீடு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தது.
இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மற்றும் பேராசிரியர் ஜே எல் பீரிஸ் உள்ளிட்ட சுதந்திர மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபாநாயகரை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்டுள்ள கடிதம் தொடர்பில் ஆராய்வதற்காக நிதியமைச்சின் செயலாளரை நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விடயம் குறித்து விவாதிப்பதற்காக உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்குட்படுத்த யாருக்கும் உரிமையில்லை எனவும் இந்த நிலையை மாற்றும் அதிகாரம் கொண்ட பிரதிநிதிதான் சபாநாயகர் என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வர் இமானுவேல் ஆனோல்டினால் சமர்ப்பிக்கப்பட்ட 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 6 மேலதிக வாக்குகளினால் மீண்டும் தோல்வியடைந்துள்ளது. யாழ் மாநகர சபையின் பதவிக்காலம் இன்னும் சில நாட்களில் நிறைவடைய உள்ள நிலையில் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமையால் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோல்ட் 2வது தடவையாகவும் பதவி விலகும் நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் முதல்வர் இமானுவேல் ஆனோல்டினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் முதல் வாக்கெடுப்பின் போது தோற்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 2வது தடவையாக வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 16 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் ஒருவர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாது புறக்கணித்திருந்தார். இந்த நிலையில் 6 மேலதிக வாக்குகளினால் யாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்துள்ளது. 45 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் யாழ் மாநகர சபையில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் 16 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் 13 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் 9 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 3 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் ஒரு உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலிஷா பிரே உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளார். இவர் நாளை மறுதினம் 2ஆம் திகதி இந்தியா செல்லவுள்ளதுடன் 4ஆம் திகதி வரை அவர் அங்கு தங்கி இருப்பார் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறவுள்ள புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் தொடர்பான இந்தியாவின் முதன்மை மாநாடான ரைசினா உரையாடலின் 8வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி இந்தியாவிற்கு செல்ல உள்ளார். இந்த மாநாடு இந்திய வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து பார்வையாளர் ஆய்வு அறக்கட்டளையினால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த மாநாட்டின் 2 விசேட குழு விவாதங்களில் அமைச்சர் பங்கேற்க உள்ளார். மாநாட்டின் பக்க அம்சமாக பரஸ்பரம் நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய வழிகளில் கவனம் செலுத்தும் இருதரப்பு கலந்துரையாடல்களுக்காக அமைச்சர் பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களையும் அலி சஃப்ரி சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை உள்ளிட்ட பலதரப்பட்ட விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக கடற்றொழிலாளர்கள் மீதான ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதல்களுக்கு இந்திய அரசாங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. குறித்த தாக்குதல்களுக்கான தமது கண்டனங்களை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளது. தமிழக கடற்தொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் அண்மையில் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் கடற்தொழில் அமைப்புகள் கண்டனங்களை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையிலேயே தமிழக கடற்தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தமிழக கடற்தொழிலாளர்கள் மீது மீண்டும் தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் பிரயோகிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் அவர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையது எனவும் ராஜதந்திர மற்றும் இருதரப்பு வழிமுறைகள் ஊடாக அவை தீர்க்கப்பட வேண்டுமெனவும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அணுசக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதற்கான யோசனைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உலகளாவிய ரீதியில் பாரிய லாபத்தையும் அதே நேரம் அச்சுறுத்தலையும் விடுத்து வரும் அணுசக்தி திட்டத்தை இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றவை கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது.
இலங்கையில் மின் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் பற்றாக்குறையால் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் மின்கட்டண அதிகரிப்பிற்கு பின்னர் 24 மணி நேர மின் விநியோகம் இடம்பெறுகின்ற மர்மங்களுக்கு மத்தியில் மற்றொரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்கால எரிசக்தி சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அணுசக்தியை மாற்றாக கருத வேண்டும் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக வழிநடத்தல் குழுவும் 9 செயற்குழுக்களும் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த குழுக்கள் தயாரித்த சுயமதிப்பீட்டு அறிக்கை தொடர்பாக சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் வழங்கிய பரிந்துரைகளின் பிரகாரம் அணுசக்தி உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் திறன் இலங்கைக்கு இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்தல குணவர்த்தன தெரிவித்தார். அத்துடன் அணுசக்தி சேதங்களுக்கான குடிசார் பொறுப்புகள் தொடர்பான வியன்னா உடன்படிக்கை மற்றும் அணுசக்தி சேதங்களுக்கான கூடுதல் இழப்பீடு உடன்படிக்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இதுகுறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிவிகார அமைச்சர், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த கூட்டு பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அணுசக்தி என்பது மலிவான முறையில் மின்சக்தியை வழங்குவதுடன் அதற்குள் ஆபத்துகளையும் கொண்டுள்ளவை கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அணுசக்திக்காக பயன்படுத்தப்படும் யுரேனியம் ஏற்றிய சீனாவிற்கு சொந்தமான கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு சென்றமைக்கு இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவை கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. MB BBC நெப்லிஸ் என்ற இந்த கப்பல் 2021 ஏப்ரல் 20 இலங்கை துறைமுகத்திற்கு சென்ற நிலையில் குறித்த பேரவையால் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. ஆபத்துகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்குள் ரசாயன பொருட்களை கொண்டு வருவது குறித்தும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கட்டுப்பாடுகளில் இனி தளர்வுகள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் தேசிய எல்லை நிர்ணய குழுவால் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை இன்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் மார்ச் 31 குழுவின் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக அதன் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள மாவட்ட செயலாளர்களின் பதவி உயர்வு, ஓய்வு, புள்ளி விவரவியல் அதிகாரிகளின் இடமாற்றம், தேர்தல் பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் தேசிய எல்லை நிர்ணய குழுவின் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்ததாக அதன் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட மட்டத்தில் தமது குழுவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலனை செய்ததன் பின்னர் தற்போது மாவட்டமட்ட எல்லை நிர்ணய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்படும் மாவட்டங்களுக்கு சென்று அறிக்கைகளுக்கு தேவையான இறுதி முன்மொழிவுகளை தாம் பெற்றுக் கொண்டதாகவும் தேசிய எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் கால வரையறையின்றி பின்போடப்பட்டுள்ளன. தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான வசதிகள் கிடைக்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அரசு அச்சகம் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் அரசு அச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான காவல்துறை பாதுகாப்பு கிடைக்காமை, வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பணம் கிடைக்காமை போன்ற காரணிகளால் அண்மைய நாட்களில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு பாரிய தடை ஏற்பட்டிருந்தது. காவல்துறை பாதுகாப்பை வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என அரசு அச்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்துள்ளார். இதுவரை நடைபெற்ற எந்தவொரு தேர்தலுக்கும் காவல்துறை பாதுகாப்பின்றி வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படவில்லை எனவும் அரசு அச்சகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்குமாயின் 25 முதல் 30 அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் அச்சடிக்கும் இயலுமை தமது நிறுவனத்திற்கு உள்ளதாக அரசு அச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை நெருக்கடி நிலையை அடைந்தமைக்கு யார் காரணம் என்பது தொடர்பில் ஆராய விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட சாகர காரியவசம், நாட்டை அபிவிருத்தி செய்தார்கள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்தார். பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்த்தரப்பினர் அரசியல் பிரசாரம் செய்து கொள்கிறார்கள்.
நாடு நெருக்கடி நிலை அடைவதற்கு யார் காரணம் என்பதை ஆராய நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழுவை அமைப்பதற்கு சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்படும் பிரசாரங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க சன்ன ஜெயசுமன உள்ளிட்ட தரப்பினரது ஒத்துழைப்பை கோர வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. பொய்யான கருத்துக்களை குறிப்பிட்டு நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்த எவ்வித பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதத்துடன் தான் தினேஷ் குணவர்தன பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவர் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர். பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் அவர் இணக்கமாக செயற்படுகிறார். ஆகவே பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் 2 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சு கூறியுள்ளது. இலங்கைக்கு 2023 ஜனவரி 1st முதல் பிப்ரவரி 26th வரையான காலப்பகுதியில் 2,03,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தமை பதிவாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து 26,731 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 16,612 பேரும், ஜெர்மனியிலிருந்து 17,474 பேரும் மற்றும் பிரான்சிலிருந்து 10,681 பேரும் வருகை தந்துள்ளனர். அத்துடன் ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, ஸ்ரேல், மாலத்தீவு மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து 3,000 முதல் 6,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இலங்கையில் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் விசேட வைத்தியசாலைகளை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம், பதுளை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் புற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விசேட வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட உள்ளன. அத்துடன் பொருத்தமான இடத்தில் விசேட சிறுவர் வைத்தியசாலை ஒன்றையும் உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ ஆராய்ச்சிக்கான நவீன ஆய்வகம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆய்வு செய்து 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க ஒரு குழுவை நியமிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் 2 பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு பாணந்துறை பின்பற்ற பகுதியில் சொகுசு மகளூந்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் பிரபல வர்த்தகர் என்பது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு மதுபான விற்பனை நிலையங்களை நடத்தி செல்லும் 56 வயதான சம்பத் குடாகுட என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்துச் சென்று வீடு திரும்பிய தருணத்திலேயே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. உந்துருளியில் வருகை தந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் பாணந்துறை குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அம்பலாங்கொடை குளிகொட பிரதேசத்திலும் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உந்துருளி ஒன்றில் பயணித்த நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பணி புறக்கணிப்பினால் நாளை முடங்கவுள்ள இலங்கை, தடுக்கும் வகையில் ரணிலால் வர்த்தமானி வெளியீடு. தேர்தல் நிதி தொடர்பில் சபாநாயகருடன் எதிர்க்கட்சிகள் சந்திப்பு. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறும் கோரிக்கை. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் இந்தியா விஜயம், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க திட்டம். தமிழக கடற்றொழிலாளர்கள் மீதான ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதல், கண்டனம் வெளியிட்ட இந்தியா. உக்ரைனின் பஹ்மூத் நகரின் நிலை மோசமடைந்துள்ளதாக வெலடிமிர் செலன்ஸ்கி தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.